மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா சொத்துக்குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்று இரண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி பதினாலாம் தேதி பெங்களூரு பரப்பு நகரகார சிறையில் அடைக்கப்பட்டார் அவருக்கு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனையும் பத்து கோடி ரூபாய் அபராதமும் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது இதையடுத்து சசிகலா சிறையில் அடைக்கப்பட்டு மூன்று ஆண்டுகள் கடந்துவிட்டது சசிகலா விடுதலை குறித்து அவரது வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் சமீபத்தில் கூறியபோது சசிகலா இந்த வாரம் விடுதலை ஆவார் என கூறினார் தற்போது சசிகலா விடுதலை குறித்து அவர் பேசும்போது கர்நாடகாவில் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரை தசரா விடுமுறை பிறகு சசிகலா விடுதலை தொடர்பான நல்ல தகவல் வரும் என எதிர்பார்க்கிறோம் நீதிமன்றத்தில் இருந்து தகவல் வந்ததும் அபராத தொகையை செலுத்துமாறு சசிகலா தெரிவித்து விட்டார் அபராத தொகையை செலுத்தும் நடைமுறை ஒரே நாளிலும் முடியலாம் இரண்டு நாளும் ஆகலாம் இன்னும் இரண்டு நாட்களில் சசிகலா வெளியே வருவார் என வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் சசிகலா விடுதலையானதும் பெங்களூரிலிருந்து சென்னைக்கு வரும்போது பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்க சசிகலா தரப்பினர் திட்டமிட்டிருக்கிறார்களாம் அதற்காக பல கார்களில் பெங்களூர் சென்று சசிகலாவை அழைத்து வர இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி